அனைவரையும் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு இந்த ஒரு நாள் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் பிரச்சாரம் செய்யவுள்ளேன். அதில் தொடக்கமாக தாமரை சின்னத்தின் 18வது வார்டு வெற்றி வேட்பாளர். ஏன்னா பல முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்திலேருந்து அதுக்கு முன்னாடி கஜா புயல் காலகட்டத்திலேருந்து பல தரப்பட்ட விதங்களை மக்களுக்காக மக்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பாகுபாடுமின்றி வழங்கியவர்கள் ஏவிசிசி மல்லிகா கணேசன் அவர்கள். அவர்களுக்காக இந்த ஒரு நாள் 18வது வார்டு மக்களிடம் வாக்கு கேட்க வந்துள்ளேன். மேலும் பாரத பிரதமரின் பொன்னான திட்டங்கள் மக்களிடையே சென்று சேர்க்கும் முக்கிய பணியில் நாங்கள் உள்ளோம். இது பொதுமக்களுக்கான தேர்தல், இது மாற்றத்திற்கான தேர்தல். ஏற்கனவே மாநில தலைவர்கள் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் கூறியது போல், மக்களே முழிச்சுக்கங்க அப்படின்னாங்க. இந்த ஒரு தேர்தல் உங்களுக்கான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு, நீங்கள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ஓட்டு போட்டு ஓட்டு போட்ட மறுநாளே உங்களுக்கான தேவைகளை அடிமைத்தனமாய் நின்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஓட்டு போட்ட பின்பு கவுன்சிலரை காண முடியாது, ஓட்டு போட்ட பின்பு கழிவுநீர் காய்வாள்களை அள்ள முடியாது, ஓட்டு போட்ட பின்பு யார் அந்த வார்டு கவுன்சிலர் என்று அறியவே பல நாட்களாகும். உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்களை உங்களுக்கு தெரியும். சமீப காலமாக மாணவிகள் தற்கொலை வழக்கும் ஆசிரியர்களால் டார்ச்சர் கொடுத்து தற்கொலை வழக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு, சீர்குலைந்து விட்டது சிஸ்டம் வந்து. அதாவது சொல்ல போனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாத காலமாக 145-150 கேஸ் பர் டே போஸ்கோ ஆசிரியர் சொல்ல கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு பிரச்சனை, மாணவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மன உளைச்சல், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் கேள்விக்குறியாகி உள்ளது.